இன்றைக்கி இந்த வீடியோவில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கால் டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. புடலங்காவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸை இந்த மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து குக்கரில் அந்த பருப்பும் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த புடலங்காவும் போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு நம்ம வேக வச்சுருவோம். இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கூடயே மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு ரெண்டு விசிலுக்கு நம்ம வேக வச்சுருவோம். ரெண்டு விசில் வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காயும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வெறும் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அரைச்ச கண்டென்ட்டை வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நம்ம திருப்பி கொதிக்க விட போகிறோம். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கடுகு தளிச்சு இதில் ஊற்ற போகிறோம். இந்த கூட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உளுந்த பருப்பு இதில் போட்டுக்கோங்க. ஒரு வரமாக பிச்சை போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம சுவையான புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.